வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் நாளை முதல் அமலாகும் முக்கிய உத்தரவு. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்கி செல்வோர் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் முறை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. நியாய விலை கடைகளில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து பொருட்களை வாங்கும் நடைமுறையும் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை அச்சிடும் பணியும் நாளை தொடங்குகிறது. இது குறித்து தமிழக அரசு பிறப்பித்திருக்கும் உத்தரவில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் பொருட்டு அரசால் 4000 இரு தவணைகளில் 2000 வீதம் மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்க உத்தரவிடப்பட்டது. மேலும் ஜூன் 2021 மாதத்தில் நிவாரணத் தொகை 2000 துடன் 14 வகையான மளிகை பொருட்கள் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. இதனை பெற நியாய விலை கடைகளுக்கு குடும்ப அட்டைதாரர்கள் வரும்போது ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாமதமின்றி நிவாரணத் தொகை மற்றும் தொகுப்பு பையினை பெற்று செல்ல ஏதுவாக கைவிரல் ரேகை பதிப்பின் நடவடிக்கை நிறுத்தம் செய்யப்பட்டது. புதிய மின்னணு அட்டைகள் கோரி விண்ணப்பித்த மனுக்கள் அரசால் அறிவிக்கப்பட்ட கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் புதிய மனுக்கள் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு கோர வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாலும், கரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக களப்பணியாளர்கள் விசாரணைக்கு செல்ல இயலாத சூழ்நிலை காரணத்தினாலும் தகுதியான மனுக்கள் ஒப்புதல் அளிப்பதற்கான சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நிவாரண உதவித்தொகை 98.59% மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 93.99% வரை வழங்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் முழுவதும் விநியோகம் முடிக்கப்படும் நிலை உள்ளதால் 1/7/2021 முதல் புதிய குடும்ப அட்டை ஒப்புதல் அளிக்கும் சேவை, புதிய குடும்ப அட்டை அச்சிடும் பணியை மேற்கொள்வதற்கும் மற்றும் கைவிரல் ரேகை படிப்பினையும் மீண்டும் செயல்முறைப்படுத்தவும் அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.